அவரோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு இருக்குது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும் அதேமாதிரி எனக்கு சில நேரங்களில் ஏதோ மனசு சரியில்லை ரொம்ப ஒரு சங்கட்டமான ஒரு துயரமான நேரமாக இருந்தாலும் அண்ணனுக்கு ஃபோன் அடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா போகும் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுருவாரு அப்படியே ஒரு குழந்த மாதிரி இறக்கிடுவார் அதுக்காகவே அப்பப்போ அவரோட தொடர்புலேயே இருப்பேன் அவர் இயக்கத்தில் நடித்த அந்த புலிவால் அவரோட இயக்கத்தில் நடிச்சது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக அந்த நேரத்தில் கருத்துகிறேன் சார் இப்போ எங்களுக்கு வந்து மாரிமுத்து சார் ஒரு நல்ல மனிதராக தெரியும் நல்ல நடிகராக தெரியும் டேரெக்டராக உங்களுக்கு ரொம்ப பரிட்சயம் ஸோ ஒரு டேரக்டராக அவரோட நீங்கள் ஷேர் பண்ண மெமரிஸ் பற்றி சொல்ல முடியுமா சார் டேரக்டராக ஒரு நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கரெக்டாக பண்ணணும் உன்னிப்பாக பார்த்து பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப மெனக்கெடுவார் ரொம்ப அக்கறை செலுத்துவார் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதேமாரி ரொம்ப ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர் ரொம்ப ஒரு ஒரு நகைச்சுவையோடு தான் அவர் இயக்கத்திலே ஒரு உள்ள ஒரு நகைச்சுவையும் இருக்கும் ஒரு ஒரு இது நல்லா வரணுங்கிற ஒரு மெனக்கடலும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இயக்குனர் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதோ அவர் நினச்சி பார்த்தாலே இந்த ஒரு ஞாபகம் என்னென்னா நடிகர்கள்கிட்ட மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஒரு குறுக்கவர் அந்த வேடிக்கை பார்க்குறவங்கள்ட்ட கூட உரிமையாக தான் கோச்சுக்குவார் கோச்சுக்கிறதுலே ஒரு உரிமை இருக்கும் ஒரு திட்டதோ ஒரு அதிகாரமோ அதெல்லாம் இருக்காது ஒரு உரிமையாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கோயம்பேட்டுக்கிட்ட வந்து ஷூட்டிங் நடந்தது கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு க்ரௌடில் வந்து இவர் மைக்கை வச்சுக்கிட்டு கத்திகிட்டே இருக்க இருக்கிற க்ரௌடு ஃபீல்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் அந்த கும்பலேருந்து நடந்து வரணும் கேமரா அந்த பக்கம் இருக்குது ஆள் குறுக்கான இருக்கா போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு ஃபீல்டெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆக்சன் அப்படின்றாரு நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் குறுக்க ஒருத்தர் அப்படியே போயிட்டார் போனோடனே கேட் கேட்டுன்னுட்டு போயிட்டு அவரை பிடிச்சி நின்றுப்பா தம்பி பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன் இன் பண்ணியிருக்கேன் பார்க்க டீசெண்டாக இருக்க உங்கள் வீட்டில் நீ உன் ஃபேமிலி உன் பசங்க எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அந்த நேரத்தில் நான் வந்து குறுக்க வந்தால் உனக்கு கோவம் வருமா வராது அப்படின்னு ஒன்று அவன் அப்படியே பார்த்தான் என்ன சார் கோவம் வரும் அப்படின்னா வரும்ல அப்போ எனக்கும் வரல போய் ஓரமாக நில்லு அப்படின்னு அவரை கூட புரிய வச்சு ஓரம் விட்டுறாரு அது மாதிரி நிறையா நிகழ்வு வந்து அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கணும் ஏன்னா யாரையுமே ஏய் போ அப்படின்னு சொன்னால் போயிடலாம் அவன்கிட்ட போய் நின்று அவனை புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை இருக்குது இருந்தாலும் அந்த குறுக்க வரவங்களுக்கு கூட போய் ஒரு புத்தி சொல்லி ஓரமாக போ அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை நான் யார்கிட்டையும் பார்த்ததில்ல சார் இன்னைக்கு வந்து ஆதி குணசேகரனா அவர் வந்து மக்களோட மனசில் ஒரு நீங்காத இடத்த தான் வந்து பிடிச்சிருக்கார் அதை பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார் உங்களுக்கு அதை பற்றி சொல்லும்போது ஒரு என் பொண்ணு என் பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு மூணைகால் வயசு தான் ஆகுது என் பொண்ணு பசங்களாம் திண்டுக்கல்ல இருக்காங்க அவர் அந்த ஆதி குணசேகரன் கேரக்டர் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் என் பொண்ணு என் ஒய்ஃபு எல்லோரும் ஜெயிலர் படம் பார்க்க போயிருக்காங்க திண்டுக்கல்ல ஜெயிலர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என் பொண்ணு சொல்லிச்சான் அவரை பார்த்தோன்னே என்னம்மா எதிர்நீச்சல் தாத்தா இங்கே இருக்காரு அப்படின்ச்சான் ஆ இல்லைம்மா இது ஒரு படமா இது படத்தில் நடிக்கிறார் அப்படியா அவர் நைட் நைட் டிவியில் தான் வருவார் இங்கே வந்திருக்காரு அப்படின்ச்சான் அந்தளவுக்கு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் எல்லாத்தோட இதயத்துலேயும் அவர் வந்து உள்ளே புகுந்திருக்காரு அதேமாரி அப்போ தான் என் ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு ஏங்க சென்னை வரும்போது அவரை கூட்டி போய் காட்டி அவரோட வர ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் பாப்பாவை வச்சு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு அவங்க சென்னை வர்றதுக்குள்ளே அவரோட நண்பர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் அவரை பற்றி ஒரு நிறையா நல்ல குவாலிட்டிலாம் இருக்குது அதேமாதிரி யாரை பார்த்தாலும் எடுத்தொன்ன ரொம்ப ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிற மாட்டார் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாகவே தான் பேசுவார் அந்த நிகழ்வு எனக்கு பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு இது கேள்விப்பட்ட ஜெயிலர் ஷூட்டிங் டைமில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் ரஜினி சார் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கவிஞர் வைரமுத்து ஐயாவோட கவிதைகள்லாம் அவர் சொல்லுவாரான் சொல்லும்போது அவரும் ரசித்து கேட்பாரான் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அவர் ஷூட்டிங் கேப்பில் வந்து அவர் இங்கே மாறிமுடிச்சாருங்க கூப்பிடுங்க அப்படின்னு போகலாம் கூப்பிட்டோன்னே திருப்பி ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்கன்னோன்னா டெய்லி டெய்லி எப்போ பிரேக் இருக்கோ அப்போல்லாம் அவர் கூப்பிட்டு வந்து ஒரு கவிதை கேட்பாங்களாம் கவிதையை கேட்டுட்டு இதே வந்து ஒரு ரஜினி சார் கவிதை கேட்டிருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க உடனே வேற தையா சார் உங்களுக்கு உங்கள் கவிதை வந்து அவர் கேட்டார் ரசித்தார் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் ரஜினி சார் கவிரம் கவிஞர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட உதவியாளர் மாரிமுத்து இருக்கார்ல அவர் டெய்லி உங்கள் கவிதை வந்து அவர் கவிதையை கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் டெய்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவர்கிட்ட சொல்கிற அளவுக்கு இவர் நடந்திருக்கார் ஏன்னா அளவுக்கு இவர் வந்து ஒரு தானாக வரட்டு பெருமையை தேடிக்க மாட்டார் இதெல்லாம் வந்து ஒரு இவருக்கு ஒரு நல்ல உதாரணம் சார் நீங்கள் இயக்குனராக பார்த்தீங்க இப்போ நடிகராக அவரை பயங்கரமாக கொண்டாடுறாங்க நீங்கள் அந்த டைமில் எதிர்பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசியிருக்காரா விமல் நான் ஒரு நடிகராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை நடிப்பு அந்த ஒரு வாய்ப்பு அது மாதிரி பேசியிருக்காரு அந்த உங்களுக்குள்ளே ஆ சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு நடிகர் ஆகணும் அப்போவே நடிச்சுட்டு தான் வந்தார் அதுக்கப்புறம் சின்ன சின்னதெல்லாம் நடிக்கிறாரு ஒரு சின்ன சீனாக இருந்தால் கூட அதில் பர்ஃபெக்டாக நடிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பார் அடுத்தது சீரியல் நடிக்கும்போது கூட அமல்மாதிரி சீரியல் பண்ண போகிறேன் அப்படின்னாரு ரைட் எது எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இது மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம் பார்க்கும்போது இது அவ்வளோ அந்த அளவுக்கு அதுக்கு மேலே எதிர்பார்த்ததுக்கு மேலே அவர் வந்து ஒரு பேர் கிடச்சிருக்கு இவருக்கு அதுவே ஒரு அதுக்கெல்லாம் காரணம் இவர் அந்த சினிமாவை நேசித்ததோட பலன் தான் நினைக்கிறேன் அடிக்கடி உங்ககிட்ட ஒரு சொல்கிற விஷயம் இல்லை இதை பார்த்துக்கோங்க இதை அதை பண்ணுங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பார் அப்படி என்ன சொன்ன ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்மளை கூட இருக்கவங்களை நேசிக்கணும் எப்போவுமே ஒரு ஹாப்பியாக இருக்கணும் மண்டேல எதையுமே ஏற்றிக்காதீங்க தேவையில்லாத டென்ஷனை மண்டேல ஏற்றிக்காதீங்க எப்பவும் ஹேப்பியாக இருங்க டென்ஷன் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் போயிட்டு தான் இருக்கும் அது தேவையில்லாத வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பாட்டில் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் சொல்லுவார் அவரோட டெடிகேஷன் தான் அவர் அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார் அவர் வந்து ரொம்ப ஃபேமிலியை நேசிக்கக்கூடியவர் ஃபேமிலிலாம் அவர் எப்போ பே என்கிட்ட பேசும்போதெல்லாம் ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது அதேமாதிரி என் ஃபேமிலியை பற்றி அவர் கேட்காம இருந்தது கிடையாது இல்லை அவர் பழகுன எல்லாத்திட்டையுமே அப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஃபேமிலியை நேசிப்பார் பையனை பற்றி என்கிட்ட ரொம்ப நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார் பையன் வந்து கேமராமேனுக்கு ஆசைப்பட்டான் நான் தான் வேணான்னு சொல்லி ஒரு ஜாப்புக்கு போகிறான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறான் கை நிறையா சம்பாதிக்கிறான் எனக்கு இது போதும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்படிலாம் ரொம்ப ஃபேமிலியை பற்றி ரொம்ப நிறையா சொல்லுவார் அதேமாதிரி என் ஒய்ஃபுக்கு வந்து இருக்கும் போதெல்லாம் அக்கா வந்து இருப்பா எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து நல்லா குழம்பு வைப்பாங்கன்னு சொல்லி அந்த குழம்பெல்லாம் வச்சு கொடுத்து விட்டாரு அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது நிகழ்வு ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபும் சரி இல்லை உங்கள் பசங்களுக்கு சரி அவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக ஒரு ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நடிகராக தான் தெரியும் உங்களுக்கு கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்ணனா அது மாதிரி தான் அவர் இருந்திருப்பார் ஸோ அவங்களுக்கு அது எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்துச்சு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த ஒரு பேச்சு எப்படி இருந்துச்சு என் இன்னும் பார்த்ததே இல்லை என் பொண்ணுக்குள்ள வரையும் அவர் போயிட்டார் என் ஒய்ஃபுக்கு என் பையனுக்கெல்லாம் கூட தெரிஞ்சாலும் என் பொண்ணுக்கு ஒரு மூணு மூணு ஏழு வயசு தான் அது என் பொண்ணு பார்த்ததே இல்லை அவருக்குள்ளே கூட போயிட்டாருங்கும்போது அப்போ வந்து ரொம்ப அதேமாரி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என் பையனுக்கு ஒய்ஃபுக்கு எனக்கு யாருக்கு பர்த்டே வந்தாலும் அவர்கிட்ட வந்து மெசேஜ் வராமல் இருந்ததே இல்லை அந்த மாதிரி பர்த்டே கரெக்டாக ஞாபகம் வச்சு ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவர் விஷ் பண்ணுறத பழக்கமாக வச்சுருந்தார் Explore த artistic டிசைன் ஆஃப் விவோ V29e the நைன் இ தஸ்டர் பீஸ் ப்ரீ புக் நாவ் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்ட் நடத்தும் ஆன்லைன் டிசி திருவு என் ஃபோர்